முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களின் தவ புதல்வன் வெற்றி துரைசாமி அவருடைய மரணம் எல்லோரையும் உலுக்கி போட்டிருக்கேங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய இந்த டெத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது, பல மர்மங்கள் இருக்குன்னு தொடர்ச்சியாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டாங்க. இதே சந்தர்ப்பத்தில் தான் கோ இன்சிடென்டலாக இயக்குனர் திரைக்கதை மன்னர் கே பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் நெஞ்சு பொறுக்குதில்லையன்ற ஒரு டைட்டிலில் தொடர்ச்சியாக சில வீடியோஸ் போட்டுக்கிட்டே வர்றார். சார் ரியல் லைஃப்பில் சந்தித்த சில கொடூரமான சம்பவங்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களை நினைக்கும் போது நெஞ்சு பொறுக்குதில்லையன அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவருடைய சிக்னேச்சர் அந்த ஸ்க்ரீன் பிளேல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்படி ஒரு வீடியோ தொடர்ச்சியாக நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்களேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும்போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆறாவது ரணமான நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன். அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் பத்ரகாளியம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை, இதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற ஸ்பாட்டு. அங்கே வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆத்தோரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைனா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம். இப்படி நீச்சல் அடிக்கும்போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவோம், என்னென்னா சுழலில் சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரை வர போகிறோம் தேடுறது அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்கும்போது. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சுழல் இருக்கும், அந்த சுழல் உள்ளே இழுத்து எங்காவது போய் பாறைக்கடியில் அங்கே இங்கேயெல்லாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி. அப்போ அங்கே அந்த பக்கத்தில் கிராமத்தில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி. அப்புறம் அந்த ஆளை போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடக்கி 5 நிமிஷம்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லலை நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி 1000 ரூபான்னு சொல்லி, அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி, அப்புறம் 1000 வருது 2000 2500 ஆள் வசதியை பொறுத்து எப்படியா கொஞ்சம் வாடி எடுக்கிறது பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான், அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான், அப்புறம் 3வது எங்கேயோ ஒரு இடத்துல முங்கி ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சு வெளியே வருவான். அவனால் அவனை தம் கட்ட முடியும் உள்ளே தண்ணிக்குள்ளே. அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான், அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே பாடியாவது கிடைச்சிட்டு கொடுத்துருவாங்க. இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு. அதுக்கப்புறம்தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்ல முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்சடைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால, அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாடுக்கு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, 1-2 பேர் அப்படி தூர தூரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்கும்போது, இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் உப்பு சொல்லி விட்டுருவான். ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொல்லி விட்டால் வெளியே வர முடியாது. இவன் ஐசா வந்து அந்த பெண்கே ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி, இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம். ஒருத்தன் அடித்து காசு பிடிங்கிறதோ இல்லை அடித்து கொடுங்கிறதோ ஏமாற்றி கொடுங்கறது இதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்படி வந்து தண்ணி கடியில் வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த பவரை வந்து எவ்வளவு தப்பாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை நான் கேட்டதுலேருந்தே எனக்கு இது அந்த ரிவர் ஓரமாக நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தானே பவானி அரும்பாங்க அப்புறம் கொடிவேறிப்பாங்க இந்த ஆத்தோரமெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய இருக்குதுன்னு இப்போல்லாம் போர்டு வச்சுட்டாங்க அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தனியாக ஒத்தையில் போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போர்டு வச்சுட்டாங்க. அதனால் அந்த சைடு போகிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின்போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உண்மைதாங்க. தமிழ்நாட்டை உலுக்கிய பல வழக்குகளின் பின்னணியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்தது. பாறைகளும் சுழலும் நிறைந்த ஒக்கேனக்கல் போன்ற பகுதிகளில் இதை போன்ற சிலர் இருந்ததை பின்னால் கண்டுபிடித்தார்கள். பல நெடுஞ்சாலைகளில் அவங்களே கல்லையும் கண்ணுக்கு தெரியாத கும்மிருட்டில் ஒரு மரத்தையோ அங்கே போட்டுட்டு வாகன விபத்தை ஏற்படுத்தி அதில் சிக்குண்டவர்களை தப்பிக்கிற அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் நகை நட்டுகளை திருடி சென்ற சம்பவங்கள்லாம் பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். பட் இந்த கேஸில் வெற்றி துரைசாமி கேஸில் அதே போல் நடந்ததா? முதல்ல இவருக்கு எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம். கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே தெரியலன்னு தான் இவருடைய கேஸில் நம்ம சொல்லணுங்க. ஒரு பொலிட்டீஷியனுடைய பையனாக இருந்து அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் மிகவும் அறத்தோடு மனிதநேயத்தோடு வாழ்ந்த மனிதராக இருக்கிறார். அவங்க அப்பா சைதை துரைசாமி ஒரு மனிதநேய அறக்கட்டளை ஆரம்பித்து பல தொண்டுகளை செய்தார். இவர் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனார்.
அவங்க அப்பா விவசாய பொருட்களினுடைய அந்த ஆர்கானிக் பொருட்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணார். இவர் விவசாயிகளின் பிரச்சனையை வைத்து என்றாவது ஒரு நாள் ஒரு படமே எடுத்திருக்கிறார். ஸோ இண்டஸ்ட்ரியில் கூட அல்டிமேட்ஸ்டர் அஜித்குமார் இவர் எங்கேயுமே போக மாட்டார். பட் இவருடைய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் முதல் ஆளாக வீட்டுக்கு ஓடி வந்து நின்றார். அந்த வகையில் இவருக்கு ஒரு பெரிய எதிரியோ ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவோ எதுவுமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்கு பாருங்க, சட்லஜ் நதி இமாச்சல் பிரதேஷ். அது இதை போன்ற விபத்துகளுக்கு பேர் போன நதி. சம்பவம் நடந்ததுலேருந்து முதல் 3-4 நாட்கள் வந்து லோக்கல் போலீஸ் நம்முடைய கடற்படை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அத்தனை பேர் முயற்சி பண்ணி ரெஸ்கியூ பண்ண முடியாத இந்த ஆப்ரேஷனில் அதன் பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சுந்தர் நகர் டைவர்ஸ் யூனியனை அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க இதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. அவங்களும் சாதாரணமாக இதை நடத்திடலைங்க, ரொம்ப சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி சொல்லணும்னா, தி மஹுனக் டைவிங் அசோசியேஷன் அது தால்வாலியின் சுந்தர் நகர், இதுதான் அவங்களுடைய இடமா இருப்பிடமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதை போன்ற சிக்கலான பல கேசஸ்களை வந்து இந்த டைவர்ஸ் யூனியன் வந்து பல ரெஸ்கியூக்களை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 6 நாட்களாக இடைவிடாமல் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஸ்கூபா டைவிங் பண்ணியிருக்கிறாங்க. 10 மணி நேரம் பட்டையை நிறுத்தினாங்க அப்படி கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். 10 மணி நேரமே ஒரு பெரிய சாதனைங்க. அந்த இடத்துல வந்து அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டூரிஸ்டம்லாம் நன்கு அறிந்த ஒரு நண்பர் சொல்கிறாரு, அங்கே இருப்பது நச்சு குளிர். சாதாரணமாக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து ஒரு 2 ஸ்வெட்டர் ஒரு தெர்மல் வேர்வை இல்லாமல் அந்த இடத்த நம்ம கடக்கவே முடியாது. ரொம்ப கொடும் குளிர் வீசக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஓடக்கூடிய சட்லஜ் நதி -0°C, அதாவது 0-க்கும் கீழே போகக்கூடிய உறைத்தன்மை வாய்ந்த தண்ணீர் ஓடக்கூடிய இடமா இருக்குது. அதுவும் ஒரு இடத்துல நிற்காது, பாய்ந்து ஓடக்கூடிய காட்டாற்று வெள்ளமாக இருக்குது. இப்போ ஸ்கூபா டைவர்ஸ் ஓஷனில் குதிச்சா, ஆழ்கடலில் குதிச்சா அங்கே உள்ள அலையடிக்காது, நீரோட்டம் இருக்காது, அப்படியே இருப்பாங்க. ப்ரெஷர் அக்வாட்டிக் ஹேபிடேட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆழத்துக்கு போனால் அழுத்தம், சுற்றி வரக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் மூலமாக ஒரு அச்சுறுத்தல், அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைவர்ஸ் யூனியனுக்கு 6 நாட்களாக டெம்பரேச்சர் ப்ராப்ளம், உள்ளே குதிச்சா உடனே அவங்களே அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க, அதே போன்ற ப்ராப்ளம்ஸில் இருந்தது. 2வது கண்ணை கட்டி காட்டில் விட்டமாக இருந்தது. அவங்க தான் வந்து வெற்றி துரைசாமியுடைய ஒரு டம்மி உருவாக்குனாங்க, அதை 3 பாயிண்ட்ஸில் இருந்து வீசினாங்க, அதுவும் ஆளுக்கு ஒரு திசையில் போச்சு. அது பாறை இடுக்கில் போய் சிக்கிறதை அறிந்த பிறகு தான் இவங்க வந்து அங்குலம் அங்குலமாக தேடி இருக்கிறாங்க. அவங்களுடைய ரெஸ்க் ஆப்ரேஷனை வந்து சிவராம் என்பவர் ஒரு தலைமையில் சாந்த்ராம், திலக்ராஜ், ஷியாம்லால், மண்ணு, லக்ஷ்மண் மற்றும் ஞான் ஷியாம் இத்தனை பேர் சேர்ந்து தான் இந்த ரெஸ்க்யூவை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த ரெஸ்க்யூ முடிந்த பிறகும் சிவராம் உங்களுடைய தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் இதை பணத்துக்காக பண்ணவே இல்லைங்க, இந்த ஃபேமிலிக்கு ஒரு க்ளோஷர் வேணும். மகனை பிரிந்து வாழக்கூடிய அந்த குடும்பம் தவையாக தவிக்குது, அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கணும்னா எங்கள் உயிரை பணையம் வச்சு இந்த ரெஸ்க்யூ நாங்கள் உருவாக்கணும், இந்த ரெஸ்க்யூவில் வந்து நாங்கள் ஈடுபட்டோம். இப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு சோகமாக இருந்தாலும் கூட கடைசியில் மகனுடைய முகத்தை ஒரு வாட்டியாவது பார்த்துட்டோன்ற ஒரு திருப்தியும் ஒரு க்ளோஷரும் அந்த ஃபேமிலிக்கு கிடைக்கும் தான் இந்த ரெஸ்க்யூவில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸும் பார்த்தோம். இது வந்து ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததாக தான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. பட் போஸ்ட்மார்ட்டமில் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை. அப்புறம் எப்படி வண்டி கவிழ்ந்தது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் அந்த இடத்துல நன்கு ஓட்டக்கூடிய டிரைவர் தான் எப்பவுமே ஓட்டினவர் தான், எப்படி கவிழ்ந்ததுன்ற சந்தேகம் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. இது ஆக்சிடெண்ட்டா, இது ஒரு துர்மரணமா, இது எதிர்பாராத பெரும் விபத்தானா, 95% இது ஆக்சிடெண்ட் தான். ஆனால் வரலாறு நடுக பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம், சுட்டி காட்டியிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு 5% இதில் ஒரு மர்மங்கள் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இது எப்படியோ அவருடைய இறுதி அஞ்சலி சொல்லணுங்க, விமான நிலையத்தில் இருந்து பொதுமக்கள் திரண்டு வந்து கட்சி தலைவர்கள் பாகுபாடின்றி வந்து அதே இடத்துல உட்காந்தாங்க. அவ்வளோ மாற்றுக்கருத்துறை. அதற்கு ஒரே காரணம், இளம் வயதில் இவர் தொட்டு காட்டிய சாதனைகள், அப்பாவின் பேரை கெடுக்காது அவர் பேரை இன்னும் பெரிதாகக்கூடிய அளவிற்கு இருந்த விஷன், சாதாரண ஏழை மாணவர்களில் 30,000 பேரை பச்சைக்கில் செயின் போகிற அரசு அதிகாரிகளை மாற்றி காட்டிய ஒரு பெரும் துணிச்சல், அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பம், அன்பர்கள், நண்பர்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஆஃபீஸர்ஸ், அவரால் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் இரங்கலை தெரிவிங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். மறைந்த வெற்றி அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலி. நன்றி.